புதுச்சேரியில் மூடப்பட்டிருக்கும் அனைத்து அரசு சார்பு நிறுவனங்களையும் உடனே திறந்து நிலுவை ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி பாப்ஸ்கோ ஊழியர்கள் கடற்கரையில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பாப்ஸ்கோ உள்ளிட்ட அனைத்து அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து ஊழியர்களுக்கு உடனே வேலை வழங்க வேண்டும், பாப்ஸ்கோவில் 65 மாத சம்பள பாக்கியை உடனே வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் கடந்த ஒரு வார காலமாக சட்டப்பேரவை அருகே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இன்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி 1000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பினர். இதனால் கடற்கரை சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. Thank you.